கவனிச்சுக்கொள்ளுங்க, முதலாவது படம் இது. அப்படியே வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். இதை பார்த்தும் நாங்கள் நிலைகாலத்தில் எழுதணும்னு சொன்னா நிகழ்காலத்தில் எழுதணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது சித்தே சுவாசி முதலாவது வாக்கியத்தில் இரண்டு யானைகள் தும்பிக்கையை ஆட்டியபடி அசைத்தபடி அசைத்தபடி செல்கின்றன. கரடி ஒன்று மரத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது, மலைப்பாம்பு ஒன்று மரத்தை சுற்றி கொண்டிருக்கின்றது. நிகழ்காலத்துல குரங்குகள் குறும்புத்தனமாக விளையாடி கொண்டிருக்கின்றன. முயல்கள் பசுமையான புற்களை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. ஆமைகள் மெதுமெதுவாக நடந்து செல்கின்றன. வானத்தில் நாரை கொக்குகள் பறந்து செல்கின்றன என்று சொல்லி நிகழ்காலத்துல இது எழுதணும். இந்த படம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமுக்கு வரலாம், அல்லது இந்த படம் வரலாம். இந்த படம் வந்தா இது ஒரு கோழிகளும் வாத்துகளும் வளர்க்கப்படும் ஒரு அழகிய இடமாகும். கோழிகள் நிலத்தில் கிடக்கும் தானியங்களை கொத்தி கொத்தி உண்கின்றன. சேவல் ஒன்று கட்டின் மேலிருந்து கூவிக்கொண்டிருக்கின்றது. வாத்துக்கள் நீர்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றன. இப்படி நிகழ்காலத்துல எழுதணும். அதே போல சந்த கொலைக்கு போன வருஷம் இந்த படம் தான் வந்தது. அப்ப இது ஒரு பாருங்க, இதுக்கு வசனம் எழுதக்குள்ள விவசாயி மழை பெய்தமையால் மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார். சிறுவன் மழையினால் மழையில் மகிழ்ச்சியுடன் கையை விரித்தபடி காணப்படுகின்றார். மழை துளி துளியாக பெய்து கொண்டிருக்கின்றது. விவசாயிக்கு பின்னால் மண்வெட்டி ஒன்று காணப்படுகின்றது. அதே போன்று வீட்டிற்கு அருகில் பச்சை பசையிலான புற்கள் வளர்ந்து காணப்படுகின்றன. தாத்தாவும் பேரனும் மழையில் நனைந்து மகிழ்கிறார்கள். இப்படி இதுல மூன்று வசனம் தான் நீங்க எழுத வேண்டியவர். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படம், இந்த படத்துக்குரிய வாக்கியங்கள் கேட்டா நீங்க எழுத தெரியணும். இதுல எழுதக்குள்ள இது ஒரு அழகிய இயற்கை காட்சி ஆகும். ஏன்னா வாத்துக்கள் தனது குஞ்சுகளுடன் நீந்தி கொண்டிருக்கின்றன. மீனவர் ஒருவர் மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். நாலு சொற்களுக்கு குறையாமல் எழுதணும். இரண்டு ஓடங்களும் அதனை செலுத்தும் துடுப்புகளும் காணப்படுகின்றது. நீரில் சூரிய ஒளி பட்டு தரிப்பது தங்க தகடு போல காட்சி தருகிறது. இவ்வளவும் எழுதணும். இவ்வளவு வசனமும் அதுல எழுத வேண்டி இருக்கும். நீங்க இதுல மூன்று எழுதுனா போதும் மேடம். அடுத்தது இந்த படம் உங்களோட பசுமுகரிய படம். தாய்ப்பறவை தன் குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுகின்றது. குஞ்சுகள் வாயை திறந்தபடி காணப்படுகின்றன. குருவி கூடு மிகவும் அழகாக காணப்படுகிறது. இந்த மரத்தில் அழகான பூக்கள் பூத்திருக்கின்றது என்று சொல்லி எழுதுனீங்க என்று சொன்னா சரி. இவ்வளவுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய படம். அதோட உங்களோட மீட்டல் பயிற்சியில இருக்கிற படம் இதுதான். இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பாலடைந்த எலிகள் வாழ்கின்ற இடமாக காட்சியளிக்கின்றது. தாய் எலி தனது சே எலியை பார்த்து திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றது. அது இதுல வந்து தரையில் மூன்றாவது வசனத்தை வாசியும் சித்தேஷ். தரையில் விழுந்து உடைந்தும் சிதறியும் என உடைகள் சிதறியும் காணப்படுகின்றது என்று சொல்லி எழுதுகின்ற சரி. இவ்வளவுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் முக்கிய படம். இந்த ஃபர்ஸ்ட் முக்கிய படத்தை நாங்க என்ன செய்யணும், அவ்வளவையும் செய்தோம் என்று சொன்னா சரி. ரைட், ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது டவுட்கள் இருக்கா? சரி, அந்த படத்தை அவ்வளவு தான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம் நினைச்சுனா. நேற்று பார்த்த கேள்வி எல்லாம் டவுட் இருக்கா?